இங்கே பாருங்கள் திருப்தியாக சாப்பிட்ணும், அந்த கூச்சப்படுற வேலை நம்ம கிட்டே இருக்கக்கூடாது. சாப்பிடுங்க, அதை பாட்டி ஆசையாக ஊட்டுறாங்கல்ல, உங்களை பார்க்காம எல்லாம் உங்கள் குடும்பமே தவிச்சு போய் கிடக்குது. இவங்களை இந்த நிலைமையில பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விருந்து கறியா சோத்து வழியில் என்ன வந்தால் அவன்கிட்ட வந்து வாங்கி சாப்பிட்டுருக்கீங்களா? அவள் பேசாத திரும்ப திரும்ப ஏன் வந்துட்டுருக்கீங்க? எங்கே அவள் என்ன பண்ற? என்ன பண்ண வந்தப்ப மண்ணெல்லி போடுறாங்க சாப்பாட்டுல? ஏய், சாப்பாட்டுல மண்ணை போட போறியா? புத்தியில உனக்கு சோறு கூட கிடையாது கடைசி காலத்துல, தேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நாயே நீங்க சாப்பிடுங்க. ஏய் மூடாதீங்க, இங்க பாருங்க கம்முனு இருங்க. விடாதீங்க அவ்வளவு, விடாதீங்க சாப்பிட கூட போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஐபிஎல்ல நீங்கள் உங்களோட ஒப்பீனியனை சொல்லி லோட்டஸ் 365ல் உங்களால் நிறைய மணியை ஏர்ன் பண்ண முடியும். இதில் ஏகப்பட்ட குவஸ்டின்ஸ் இருக்குது, லைக் யார் இந்த மேட்சில் வின் பண்ணுவாங்க அண்ட் யார் இந்த டாஸில் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி 50க்கும் மேற்பட்ட குவஸ்டின்ஸ் கிரிக்கெட் சம்பந்தமாகவே இருக்குது. லோட்டஸ் 365ல் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், உடனே 365 ருபீஸை பெறுங்க. 24/7 1-to-1 கஸ்டமர் சப்போர்ட் எப்பயுமே அவைலபிளாக இருக்கும். லோட்டஸ் 365ல் 10 மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்கள் ப்ளே பண்ணுறாங்க. இங்கே கிரிக்கெட்டோட சேர்த்து 200+ அதர் கேம்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் ஆன்சர்ஸ் எல்லாம் கெஸ்ட் பண்ணி வின் பண்ணிங்கன்னா உங்களுக்காக அமேசிங்கான ப்ரைஸஸும் இருக்குது. இந்த பிளாட்ஃபார்ம் பிராண்ட் அம்பாசிடர்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா பாலிவுட் செலிபிரிட்டிஸான நவாசுதீன் சித்திக், ஊர்வசி ரவுட்டலா, சுனில் ஷெட்டி, காஜல் அகர்வால், நேகா சர்மா. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, உடனே லோட்டஸ் 365 ரெஜிஸ்டர் பண்ணுங்க, வின் பண்ணுங்க. கைஸ் நான் சொல்றேன் செய்ய வேண்டாம், முதல்ல அந்த லோட்டஸ் 365 ஆப் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. பாதுகாப்பான நம்பர்ல கேம்ஸ் விளையாடி மணி வின் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, ஹரிணி அவங்களை வந்து திவ்யா கடத்தி வச்சுருந்தா, அது பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்கு, நல்ல வேலை பாம்பு கிம்பு வராமல் வந்துச்சு. எங்க கிட்டத்தட்ட எத்தனை நீங்க சாப்பிடல? 4 நாள் அவங்க சாப்பிடல. பாருங்க, அம்மா சாப்பிடாத பொண்ணு ஞாபகம் வச்சுட்டு அம்மா பொண்ணுன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே கைஸ், இன்னைக்கு வந்து இவங்களை சாப்பிட வச்சு பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆசை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேருக்குமே சிக்கன் ரைஸ் வாங்கி வந்திருக்கேன். கொஞ்சம் வெட்ட வழியாக கொஞ்சம், ஏன்னா அவங்க வந்து வீட்டுக்கு கூட்டு போனால் ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க, மறுபடியும் அடைச்சி வைக்க வேண்டாம் அப்படிங்கிறதுல ஒரு பப்ளிக்காக ஒரு காத்தோட்டமான ஒரு இடத்துக்கு கூட்டு வந்து உட்கார வச்சுருக்கேன். ஓகே, எங்கே பாருங்க, அம்மா சாப்பிடாம இருக்கேன், அம்மா சாப்பிட போடுங்க, சாப்பிட போடுங்க. சில்லி சிக்கன் வாங்கி வந்திருக்கேன், சிக்கன் ரைஸ் இருக்குது, அது இதையும் நினச்சிட்டு இருக்காதீங்க ஹரிணி, தப்பிச்சு வந்துட்டீங்க, உங்களை காப்பாற்றி கூட்டி வந்தாச்சு. அதோடு எடுத்தீங்க, உங்கள் ஃபேமிலியோட போய் நிம்மதியாக இருக்கிற வேலையை மட்டும் பாருங்கள் இதுக்கு மேலே, சரிங்களா? போடுங்க அம்மாக்கு. இங்கே பாருங்கள், திருப்தியாக சாப்பிட்ணும், அந்த கூச்சப்படுற வேலை நம்ம கிட்டே இருக்கக்கூடாது. வேறு ஏதாவது வேணும்னா கூட சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் போய் வாங்கி வந்துடுறேன். இங்கே பாருங்கள், அம்மா கூப்பிட்டு போய் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் புத்திமையை சொல்லுங்கன்னா அதே நினச்சிக்கிட்டே மறுபடியும் திவ்யாவை பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு அதே நினச்சிட்டு இருந்தாங்கன்னு வைங்க, திவ்யா லூசு சமாளிக்க முடியாது, அது ஒரு பைத்தியம். இப்போது நார்மல் மனுஷங்களாக இருந்தால் நம்ம வந்து பேசி கூட சமாளிக்கலாம், லூசுக்கிட்ட நம்ம எதுவுமே சொல்ல முடியாது, அது ஒரு சைக்கோவாக இருக்குது. ஊட்டிவிடுங்க சாப்பிட்டு ஓட்டிவிடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டிவிடுங்க, நல்லா சாப்பிட்டோம், வயிறு நம்ப சாப்பிடுங்க, எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. இங்கே பாருங்கள், உங்கள் ஆளுங்க எப்படி இந்த வீடியோலாம் பார்த்துருப்பாங்க. சாப்பிடுங்க, வேண்டாம்னு சொன்னால் எப்படி? சாப்பிடுங்க, அதை பாட்டி ஆசையாக ஊட்டுறாங்கல்ல, உங்களை பார்க்காம எல்லாம் உங்கள் குடும்பமே தவிச்சு போய் கிடக்குது. சாப்பிடுங்க, சும்மா கூச்சப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, அப்புறம் என்ன உங்களுக்காக நான் தானே பாடுபட்டுருக்கேன் அவட்ட வந்து. எனக்கு நான் சாப்பிடுறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிட்டா எனக்கு திருப்தி, ஏன்னா எனக்காக உழைச்சி நீங்கள் வந்து ஓட தேஞ்சு இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறீங்க, நீங்கள் நல்லா இருந்தால் எனக்கு அதுவே போதும், சரிங்களா? இந்தாங்க சில்லி சிக்கன், நல்லா இருக்குங்களா? சிக்கன் ரைஸு இந்தாங்க, சில்லி சிக்கன் இருக்கு, இப்போ ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. அம்மா கொடுங்க, அம்மா கொஞ்சம் கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க, பாட்டி கொடுங்க, கூச்சப்படாமல் இருங்க. காய்ஸ் ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குங்க, இவங்களை இந்த நிலைமையில பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏங்க ஹரிணி, ஒரு தண்ணி கூட கொடுக்கலையாவ, உங்களை கூட்டிகிட்டு போய் 5 நாள் சாப்பாடு எதுவுமே கிடையாது வந்துட்டாங்க பைத்தியக்காரி. எங்கடா ஏ ஒழுங்கா ஓடி போயிடு திவ்யா. விருந்து கறியா சோத்து வழியில் என்ன அவன்கிட்ட வந்து வாங்கி சாப்பிட்டுருக்கீங்களா? யார் இங்க வர சொன்ன உன்ன? நிம்மே சாப்பிடறது கூட உனக்கு பிடிக்காதே. செருப்பு கழட்டி அடிச்சு போடுவோம் நாயே, அம்மாவை நீ கொண்டு போய் கயிறு கட்டி ஒளி வச்ச மனசுல ரொம்ப கஷ்டமாயிருச்சு, ஒழுங்கா அடிக்கிறீங்களா? தின்னேதான் அந்த அண்ணன் வந்து எங்க அம்மாவை கண்டுபிடிச்சு இன்னைக்கு எங்களுக்கு எல்லாத்துக்குமே வயிறாறு சாப்பாடு கொடுத்துருக்காங்க. எங்க அவள்
என்ன பண்ற? என்ன பண்ணாத அவ்வளவுதான். ஏய் என்ன பண்ண வந்தப்ப? ஏய் மண்ணலி போறாங்க சாப்பாட்டுல. ஏய் சாப்பாட்டுல மண்ணை போட போறியா? புத்தியில உனக்கு சோறு கூட கிடைக்காது கடைசி காலத்துல. தேவலாம் பண்ணிட்டு இருக்காத நாயே. எங்க மண்ணு இதை பட்டுச்சாங்க? சாப்பாடு வேணாங்க. ஏங்க? ஏய் போ நாயே. இங்க பாருங்க உனக்கு சோறு தாண்டி முக்கியம். இங்க பாருங்க காசு தான் முக்கியம் எங்களுக்கு. இந்த இங்க இருக்கிறீங்க எனக்காக எனக்காக. சரி எனக்கு நான் தானே உங்களுக்கு வாங்கி கொடுத்தேன். நீங்க தான் வாங்கி கொடுத்தீங்க. அவ எதுக்கு இது இந்த மாதிரி மண்ணலி போடுற சாப்பாட்டுல? சாப்பாட்டுல எல்லாம் மண்ணலி போடுவாங்களா? உனக்கு கடைசியில சோறு கூட கிடைக்காது ஞாபகம் வச்சுக்க. சோறு கிடைக்கணும் மெண்டல் நாயே. ஏய் சீக்கிரம் சாப்பிடுங்க. அவன் நாயிங்கிறா அதுங்கிறா இதுங்கிறா பேசுவேன். சாப்பிடவாது சாப்பிடு போயிடுவாங்க. ஒருத்தர் எறும்புங்க இது ஒரு பண்ணி அதை பார்த்து ஒரு எறும்புல ஏறுது. எறும்பு நல்லா தான் தின்னுடி நல்லா தின்னுங்கடி. நிலைமை
ஏங்க அப்படியா கவரிங் செயினா பார்த்தா கவரிங் செயின் மாதிரி தெரியுது நீ போட்டு பா கவரிங் செயின் அவ போட்டு வா தங்கம் அவ செயின் எடுத்து காட்ட சொல்லி பாப்போம் என் பிள்ளைக்கு நான் அந்த மாதிரி கவரிங் போட்டு நான் இது வரைக்கும் வளக்க கிடையாது இல்ல அவள காட்ட சொல்லடியே என் பிள்ளைக்கு நான் கவரிங் போட்டு வளக்க கிடையாது அத காட்ட சொல்லி எடுத்து நீ காட்டி ஃபர்ஸ்ட் அந்த கவரிங் தான் கவரிங் செயின் போட்டுட்டு நான் இங்க போடி ஆமாடி நான் கவரிங் தான் நீ எடுத்தோட தங்கம் போட்டியா டேய் ஏய் ஏய் गाइस அவங்க அசிங்கமா நாயகியின் பேசுற ஏய் அடிக்குற டேய் ஏண்டியே ஏய் சாப்பாடு ஏன் டீ வச்சப்ப நீ அட அவங்க வச்சிருந்த சாப்பாடு ஏன் டீ வச்சிருக்க என்ன நினைச்சிட்டு இருக்கற சாப்பாடு கூட உடனே என்ன நினைச்சிட்டு உடாதீங்க அவள உடாதீங்க சாப்பிட கூட போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கா சொல்லு பாப்பா அவள என்னடி அடிச்சிட்டே இருக்கா ஹரிணி உங்க ஆயாவும் உங்க பொண்ணு அவளை அடி சுரத்த போயிட்டாங்க நீங்க அதை இதையும் போட்டு மனசுல போட்டு குழப்பியாதீங்க சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட் திரும்பி தாண்ட வரக்கூடாது நெக்ஸ்ட் அவளை வேற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் பழி வாங்கிக்கலாம் உங்களை பழி வாங்கல நம்ம திரும்ப பழி வாங்குறோம் ஓகேவா ஓகே கைஸ் திவ்யா வந்து நெக்ஸ்ட் நம்ம பழி வாங்குறோம் நல்லபடியாக சாப்பிட்டாங்க நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி உங்களுக்கு அப்டேட் பண்றேன் பாய்